அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன். நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ள ஸ்ரீ சாயி சர்வசக்தி சுய விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சீரடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டும் பகவானுடைய புனித வேத நூலில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ மறைஞான விளக்க உரையில் உபதேச பொன்மொழிகள் மேன்மேலும் தனி மனித ஆத்ம மறுமலர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு தியான போதனை முறைகளெல்லாம் மிக ஆழமாக இங்கே அறிவுறுத்தி கொண்டே வருகின்றோம் இந்த குழந்தைகளை. ஆகவே நீங்கள் அனைவரும் முடிந்தளவு எங்களது ஆடியோக்களை கேட்டு அதில் பொதிந்திருக்கின்ற உட்கருத்துக்களை மறைஞான விளக்க உரைகளை நமக்கு ஏற்றாது போல பகவான் அறிவுறுத்திருக்கின்ற அனைத்து உபதேசங்களை கேட்பதோடு விட்டுவிடாமல் அதனை பின்பற்றிட நான் என்கின்ற அகந்தையின்றி நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதாவது யான் இங்கே உரைப்பதாக ஏற்றுக்கொள்ளாமல் பகவான் தன்னுடைய கருவிகள் மூலம் பல விஷயங்களை கூற முன்வருவார். அவ்வாறாகத்தான் எம்மின் மூலமும் பகவான் இதனையெல்லாம் அறிவுறுத்த கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே சில விஷயங்களை கூறாமல் விடுத்துவிட்டால் அது ஒரு உள்ளத்தில் வெற்றிடமாக எமக்கு இருப்பதில்லை. இந்த விஷயங்களை எப்பேற்பட்டாவது கூறிவிட வேண்டும் என்கின்ற தன்மையில்தான் பகவான் சில விஷயங்களை சூக்ஷமமாக அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். அதனைத்தான் இங்கே நாங்கள் பகிர்ந்து கொண்டே வருகின்றோம் எமது குழந்தைகளை. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுக்கு எதனை பற்றிய முழுமைத்தன்மை தெரிந்தாலும் அதனையெல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு பகவானை ஆழமாக தியானித்து கள்ளம் கபடமின்றி வெள்ளையுள்ளத்தோடு நான் என்கின்ற அகந்தை அகங்காரமின்றி தாழ்வணிந்து நீங்கள் அவருடைய உபதேச மொழிகளை உள்வாங்கினால் உங்களுடைய வாழ்வில் இயக்க செயல்பாடுகளுக்கும் உங்கள் மனதில் தோன்றிய அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வாக இது அமைந்து ஒரு சிறப்பான உயர்ந்த நெறிமுறையுடன் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை இது போதிக்கின்றது. பகவானுடைய பேராற்றல் வேறு, உறுதிமொழிகள் வேறல்ல. பகவானை நினைத்து எந்த வாக்கியத்தை உச்சரித்தாலும் அதில் பகவானுடைய பேராற்றல் உள்ளடக்கித்தான் வருகின்றது. இவ்வாறாகத்தான் பகவான் நமக்குள் உருவேற்றி கொண்டு வார்த்தைகள் மூலமாக, நிகழ்வின் மூலமாக, சோதனைகள் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக இவ்வாறு பல்வேறு நிலைகளில் பகவான் நம்மை ஆட்கொண்டு ஒரு சிறந்த மனித உயிராக கடைத்தேற்ற முன்வருகின்றார். நாம் அவர் இயங்குவதற்கும் நம்ம இயக்குவதற்கும் இடமளித்தே ஆக வேண்டும் என்ற குழந்தைகளை. ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய நாணை அகற்றி நாம உங்களுடைய உள்ளத்தில் பகவானை உருவேற்றி கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் கூடிய விரைவில் உங்களுடைய இலக்கை நோக்கி முன்னேறுவதற்குரிய வாய்ப்பினையும் தெளிவினையும் உத்வேகத்தையும் பெறுவீர்கள் என்பது நீங்கள் திண்ணமாக கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கே முதலில் குருவை போற்றிவிட்டு குருவை சரணாகதி அடைந்து அவருடைய சிறப்பு இயல்புகளை பார்த்துவிட்டு பின்னர் உபதேச மொழிகளுக்கு செல்வோம். குருவின் வழியே எந்தனுக்கு ஆதி ஆதி, குருவின் விழியே எந்தனுக்கு தீபம் தீபம், குருவின் மொழியே எந்தனுக்கு வேதம் வேதம், குருவின் பதமே எந்தனுக்கு காப்பு காப்பு. நம்முடைய சத்குருநாதர் சீரடி பகவானுடைய இருபத நிழலை முப்போதும் காப்பு காப்பு, இதனை ஆத்மார்த்தமாக நீங்கள் கூறி வாருங்கள். இப்பொழுது சாயி என்று சொல்லுடைய மூலசூட்சம விளக்கத்தை சற்று பார்ப்போம் எமது குழந்தைகளை. இது பலருக்கு தெரியாது. சாயி என்ற அந்த வார்த்தைக்கு அவதார புருஷரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அளித்த விளக்கம் என்னவென்றால், இறைவன் இருக்கின்றார் என்பதில் சரியான நம்பிக்கை உடையவர்கள் சித்த புருஷர்கள், ஸ்ரீ சைதன்யர் போன்றோர்கள், இவர்கள் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கப்படுகிறார்கள். இவர்கள்
கடவுளை கண்டு பேசி நெருங்கி பழகவும் செய்கின்றார்கள். சித்தரில் சித்தரை கர்த்தாபஜாக்கள் சாயே என்கின்றனராம். பாருங்கள், இந்த கர்த்தாபஜாக்கள் சித்தாசிரமரான அனைத்தையும் தெரிந்த இறைவனை தரிசனம் செய்த சித்தர்களை சாயி என்கின்று அழைத்தார்களாம். சாயிக்கு மேல் உயர்ந்த நிலை எதுவும் இல்லை என்று இங்கே கூறப்படுகின்றது. இந்த விஷயத்தை ஸ்ரீ சாய் சரித்திரத்தில் தவோல்கர் அவர்கள் அறிவுறுத்திருக்கின்றார். ஆகவே இதனை நீங்கள் ஆழமாக தெரிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது பகவானுடைய பாத கமலத்தில் நம்மை சரணாகதி செய்துவிட்டு பிறகு உபதேச முறைகளுக்கு செல்வோம். நம்முடைய சாய்நாதனுடைய சன்னதியில் நம்முடைய தலை வணங்கட்டும். கைகள் அவருடைய பாதங்களை மெதுவாக பிடித்து விடட்டும். எமது குழந்தைகளை, கண்கள் அவருடைய முகத்தை தரிசனம் செய்யட்டும். மூக்கு அவருடைய பாதங்களை கழுவிய நீரின் நறுமணத்தை முகரட்டும். காதுகள் சாயினுடைய கீர்த்தியை கேட்கட்டும். சித்தம் மனக்கண்ணில் சாயியின் உருவத்தை கொணர்ந்து நிறுத்தி அகண்டமாக தியானம் செய்யட்டும். உடல் மனம் செல்வம் அனைத்தையும் சத்குருவினுடைய பாத கமலங்களை சமர்ப்பணம் செய்துவிட்டு வாழ்நாள் முழுவதும் நாம் குரு சேவை செய்ய எத்தனைப்போம் எமது குழந்தைகளை. இவ்வாறாக நீங்கள் முழுமையாக உங்களை சரணாகதி செய்யுங்கள். அதற்காக இதனை யான் கூறுகின்றேன். எங்களுடைய சத்குருநாதரே, சாயன்னையே, மகாபுருஷரே, குருராயரே, எதையும் உமக்கு உவமானமாக காட்ட இயலாத எம்மால், உம்முடைய இயற்கையான குணத்தினால் எது உவமானமாக காட்டப்படுகின்றதோ அதில் ஏற்கனவே உறைந்தும் இருக்கின்ற சாயன்னையே, நீர் கருணை கடல் அனைத்தையும் கடந்தவர், ஆதியும் அந்தமும் அல்லாதவர், உமக்கு நமஸ்காரம் எனது சாயன்னையே. உன்னை போற்றிட சொற்கள் இங்கே இல்லை எமது சாயன்னையே. குருமார்களுடைய அனைவருக்கும் உத்தமமானவரே, நித்தியானந்தமே, திருப்தி நிறைந்தவரே, சுய ஒளி படைத்தவரே, மங்களத்தின் இருப்பிடமே, ஆத்மராயரே, எமது சாயன்னையே, உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றோம். கருணை பொக்கிஷமே ஜெய ஜெய, கோதாவரி கரையில் நடமாடுபவரே ஜெய ஜெய, பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ஆகியவரே ஜெய ஜெய, தத்தாத்திரேயனுடைய அவதாரமோ உமக்கு நமஸ்காரம் எங்களது சாயன்னை. சத்குருநாதரே, எமது குழந்தைகளே, குருநாமமும் குருவின் அண்மையும் குருவின் அருளும் குருவின் பாதங்களை அலம்பிய பாலம் குருவின் வீட்டில் வசிக்கும் பாக்கியமும் குரு மந்திரமும் எவ்வளவோ பிரயாசைகளுக்கு பிறகுதான் அடையக்கூடியன என்பதை ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் குருவினுடைய சங்கமும் கங்கா ஜல மணமலங்களை எல்லாம் சனப்பொழுதில் சுத்தம் செய்து நம்மை நிர்மூலமாக்கி விடுகின்றது எமது குழந்தைகளை. இதனை சாய் சரித்திரத்தில் தவோல்கர் மிக ஆழமாக அறிவுறுத்திருக்கின்றார். எனவே சஞ்சலமான மனதை ஆடாது அசையாது ஹரியினுடைய பாதத்தில் சமர்ப்பித்து நாம் அனைவரும் முழுமையாக சரணாகதி செய்திட வேண்டும். சத்குருவினுடைய பாதங்களுக்கு நாம் செய்யும் சேவையானது முக்தி மார்க்க சாதனைகளாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எமது குழந்தைகளை, சத்குருவினுடைய பாதங்களை நமஸ்கரிப்பதே யோகமும் யாகமும் தவமும் ஆகும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே குருவின் அனைத்து நிலைகளும் நம் அனைவரும் ஆழமாக உணர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டியதும் பெற்றுக்கொள்ள வேண்டியதும் மிக முக்கியமாக ஒன்றாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாம் முழுவதுமாக குருவினுடைய பாதத்தில் நம்மை ஒப்படைக்க வேண்டும். நாம் வெறும் சாட்சி பாவமாக நின்று நான் என்கின்ற தன்மையில் இல்லாமல் நாம் என்ற நிலையில் நின்று கொண்டு குருவோடு பிணைந்து முழுமை சரணாகதி செய்துவிட்டு குருவானவரை இயக்கவும் அவருடைய பேராற்றல் நமக்குள் இருந்து கொண்டு குருவேற்றி இயங்கவும் நாம் வழிமைத்து கொடுக்க வேண்டும்.
அப்பொழுது குரு அனைத்தையும் பார்த்து கொள்வார். நமது குழந்தைகளை நம்முடைய வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுபவர் அவரை. ஆகவேதான் அவர் மிகுந்த சிரத்தையோடு நம்முடைய வாழ்க்கையானது தடம்புரலாமல் பார்த்து கொள்கின்றார். இதில் சாயன்னைக்கு நிகர் யாரையுமே நாம் கூறிவிட முடியாது. ஒரு நிஜமான முழுமை சரணாகதி அடைந்த பக்தர்கள் எவராக இருந்தாலும் அவருடைய முழு நிலையை கண்காணித்து விழிப்புணர்வோடு கவனித்து தன் தாய் தன் குழந்தைகளை பேணி காப்பது போன்று சிறு குழந்தைகள் தாயானால் எவ்வாறு அந்த குழந்தைக்கு உரிய அனைத்து உடல் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த குழந்தையை பேணி காப்பாற்றி வளர்த்து உருவாக்குவது போல சாயனை நம்மை முழுமையாக அரவணைத்து பாதுகாத்து தட்டி கொடுத்து சில விஷயங்களை கூறாமல் கூறி நமக்கு கஷ்டம் வந்துவிடுமோ என்கின்ற தன்மையில் அவள் பொறுத்து கொண்டு அத்தனை கர்ம வினைகளையும் அவர் பிரித்து நம்மை பக்குவப்படுத்தி நிகழ்வுகளாக செயல்களாக அனுபவங்களாக பல விஷயங்களை அந்த கர்ம வினைகளை தங்கக்கூடிய சக்தியையும் அளித்து மிக ஆழமாக நம்மை கவனித்து நாம் எதனை கொடுத்தால் தாங்கிக் கொள்ள முடியுமோ அதனை சிறிது சிறிதாக அளித்து நம்மை தாங்க வைத்து கர்ம வினைகளை அகற்றுவதற்கான அனைத்து வழிகளையும் மேற்கொண்டு நம் கூடவே இருந்து பயணிக்கிறார் நமது குழந்தைகளை. இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு சாயினுடைய பேராற்றல் உலகமெங்கும் ஆக்கிரமித்து தன்னுடைய அந்த உயரிய ஆற்றலை பறைசாற்றிக் கொள்கின்றது. அந்த ஆற்றல் சாய் என்று இணைகின்ற நாமத்தில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வேதமின்றி உருவேற்றி கொண்டு தன்னுடைய இருப்பை உணர்த்தி உணரச் செய்து அதற்கான சில வழிமுறைகளை சுட்டி காண்பித்து அற்புத அனுபவங்களை நடத்தி தன்னை நிரூபித்து காண்பித்துக் கொள்கின்றது எமது குழந்தைகளை. இதனை நம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு மற்ற உயரிய ஆத்மாக்கள் இவ்வாறெல்லாம் மணந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்தோமேனால் அவ்வாறாக இல்லை. ஆனால் சா என்கின்ற அந்த நாமக்காரகன் அன்னைக்கு அன்னையாக, தந்தைக்கு தந்தையாக, தோழனுக்கு தோழனாக, குழந்தைக்கு குழந்தையாக இவ்வாறாக குருவிற்கு மேலான ஒரு தன்மையில் மிகுந்த தாய்மை உணர்வோடு உற்று நோக்கி காத்திருந்து புறமின் இருப்பிடமாக சைபுத்தன்மையினுடைய பேராதிக்கத்தில் அது தன்னை நிரூபித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றது. யான் இருக்கேன் என்பதை வார்த்தையாக இல்லாமல் அவர் நம் கூடவே உறவாடி ஒவ்வொரு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நம்முடைய கோப தாபங்கள் இருந்தாலும் சரி நம்முடைய வருத்தமான நிலைகளிலும் அவர் ஒவ்வொரு நிலைக்கும் அவர் தான் இறங்கி வந்து வருத்தப்படாதீர்கள், நான் இருக்கின்றேன், இதற்காக இவ்வாறு வருந்தி நீ அழுகின்றாய் என்பதை போல இந்த உலகத்திற்கு நாம் நம்மை காண்பிக்க வேண்டாம். ஆனால் நம்முடைய முழுமை தன்மையை நம்முடைய அனைத்து விதமான பண்புகளை சொல்லை செயலை வருத்தங்களை தாக்கங்களை ஏக்கங்களை சாய் அறிவார் எமது குழந்தைகளை. அது மிக ஆழமான ஒரு உயரிய அன்பின் பிறப்பிடமாக இருக்கின்றது. அந்த அன்பைத்தான் நாம் தேடுகின்றோம். சத்தி அன்பை வைத்து கொண்டு நீங்கள் யாரிடம் போய் உறவாடி இதனை நமக்கு இணையான ஒரு அன்பை பெறுவது என்ன என்கின்ற தன்மையில் நீங்கள் காத்து கிடந்தால் அந்த உயரிய அன்பை வைத்து கொண்டு நீங்கள் போகின்ற இடம் சாயினுடைய பாத கமலம். அங்கே அந்த தாய் நம்மை அன்போடு அரவணைத்து நம்முடைய சத்திய அன்பிற்கு நிகரான அன்பை காண்பித்து அன்பை மட்டுமல்லாமல் நமக்கு ஏற்ற அனைத்து விஷயங்களையும் வேண்டியது வேண்டாதது விரும்பியது ஏக்கம் கொண்டது தாக்கம் கொண்டது ஆவல் கொண்டது அத்தனையும் எது நல்லதோ எதனை கொடுத்தால் நம்முடைய உள்ளம் பிரகாசிக்குமோ நாம் பெருமகிழ்வு கொள்வோமோ அந்த ஒரு வஸ்துவை நமக்கு அளித்து நிகழ்வை அளித்து நம்முடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் பூர்த்தி செய்கின்றாள் இந்த துவாரகம்மாய் அன்னை. எமது குழந்தைகளை, எனக்கு நடந்ததை தான் நான் கூறுகின்றேன். நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளிப்படையாக கூறினால் நீங்கள் அதிர்ந்து போய்விடுவீர்கள். என்னை ஒரு போர்வையாக போர்த்தி என்னை பாதுகாத்து ஒவ்வொரு நிமிடமும் எனக்கான சில உயிர்கள் நியமித்து அவர்கள் மூலமாக
பல விஷயங்களை செய்ய செய்து இந்த பேதையை உருவேற்றி கொண்டிருக்கும் என்னுடைய தாயினுடைய முழுமைத்தன்மையை யான் கூறாமல் யார் கூறுவது எமது குழந்தைகளை? ஆகவே நான் கூறுகின்றேன், உயர்ந்த எதிர்பார்ப்பில்லாத அன்பினால் உங்களுடைய குழந்தையை நீங்கள் அரவணைப்பதை போன்று இறையாளனை போற்றி துதித்தால் அங்கே அவர்கள் பிரசன்னமாக உங்களுக்காக சேவை செய்கின்ற பணியாளனை போன்று அவர்கள் வருவார்கள் என்பதை நீங்கள் உறுதியோடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே. ஆகவே உரிமையோடும் அன்போடும் உண்மையான தன்மையிலும் பகவானை தாய்மானவராக பாவித்தால் அவர் நம்மை மிக சரியான பாதையில் அரவணைத்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். எமது குழந்தைகளை ஒப்படைத்து பாருங்கள், உங்களை நித்திய ஜீவனாய் இருக்கும் சாயன்பு என்கின்ற இந்த உயர்ந்த ஆற்றல் அதற்கு ஈடு இணையில்லை என்றே நான் கூறுவேன். உயிர்ப்போடும் உயிரோடும் ஓடி வந்து கட்டி அணைத்துக் கொள்வார் நமது சாயனை. இது நிதர்சனமான உண்மையாக நான் கூறுவேன். நமது குழந்தைகளை காலம் தாழ்த்தாதீர். இருகரம் கூப்பி பகவானை ஆற தழுவுங்களை எமது குழந்தைகளே. இந்த அன்பு சித்தனிடம் நாம் அனைவரும் எதிர்பார்ப்பில்லாத தூய்மையான உயர்ந்த சக்தி அன்பினால் பிணைந்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை கூற தேவையில்லை எமது குழந்தைகளே. ஒப்படைத்து பாருங்கள், உங்களுடைய சொல்லை செயலை நீங்கள் தாக்குதலுக்கு உண்டான தாக்கம் ஏற்பட்ட பிறரால் நீங்கள் துவேஷிக்கப்பட்ட அனைத்து நிலைகளையும் ஒன்றை விடாமல் உங்களுடைய தோழமிடம் கூறுவது போன்று உண்மை தோழனிடம் எவ்வாறு கூறுவீர்களோ அதே போல் ஒரு தாயிடம் எவ்வாறு கூறுவீர்களோ அதே போல் வெளிப்படையாக உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளையும் செயல்பாடுகளையும் நீங்கள் பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் அவ்வாறே அசை போட்டு சாயினுடைய பாத கமலத்தில் நீங்கள் முழுமையாக உங்களை ஒப்படைத்து பாருங்களே. காசா பணமா எமது குழந்தைகளே? பகவான் கண்டிப்பாக நமக்காகவே அவருடைய பேராற்றல் தனித்துவமாக உருவேற்றி கொண்டு நம்முடைய அங்கத்தில் அது மிக ஆழமாக நம்மை கவனித்து நமக்கு தேவையான விஷயங்களை செய்வதற்கு உரிய அனைத்து நிகழ்வுகளையும் அனுபவங்களாக அளித்து நம்மை கரை சேர்க்கும் எமது குழந்தைகளை. சாய்நாதர் என்ற பிரம்மமே சத்தியம் என்ற நிஜமான நம்பிக்கையையும் இந்த உலகமே மாயை என்ற இடையறாத விழிப்புணர்வையும் தனது சொந்த அனுபவத்திலேயே கண்டறிவதற்கான உயர்ந்த ஆன்மீக நிலைக்கு தன்னுடைய நிஜமான பக்தர்களை உயர்த்துகின்றார். பாருங்களே, உலகமே மாய் என்கின்ற அந்த இடராத விழிப்புணர்வை நமக்கு அவர் புகட்டுகின்றார். நம்முடைய சாய் பரமாத்மா ஆனந்தத்தின் சுரங்கமாக இருக்கின்றார். ஆழி பேரலையைப் போல நம்மை ஆட்கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை அழிப்பவராக இருக்கின்றார். நமது குழந்தைகளை அவர் பரமானந்தத்தையும் பரவசத்தையும் ஒரு சேர தன்னுடைய பக்தனுக்கு ஏற்றவாறு வழங்குகின்ற பெரும் ஆற்றலாக இருக்கின்றார். நம்மை நாமே புடம்போட்டு கொண்டு அதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக வேண்டும். எமது குழந்தைகளே, நான் என்கின்ற அகங்காரத்தையும் அகந்தையும் சுயம் என்ற தடத்தை நீக்கி இதயத்தில் நம்முடைய சாயாற்றலுடைய தடம்பதுக்கே போராட வேண்டும். இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டும். விடாது அவரை பிணைந்து கொண்டு நம்மை விட்டு அகலா வண்ணம் அவருடைய முழுமைத்தன்மை உணர்ந்து நாம் கடைபிடித்தோமேனால் பகவான் நம்மை விட்டு அகலாதவாறு அவரை பார்த்துக்கொள்வார். அனைவரையும் நேசித்தல், உயர்வு தாழ்வு பாராமல் சமமாக மதித்தல், அன்னதானம் செய்தல், அனைவரிடமும் அன்பு பாராட்டுதல், தீங்கு நினைக்காமல் இருத்தல், புறங்குறாமை இவையெல்லாம் நம்மிடம் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பகவான் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த தன்மைகளுடன் நாம் வாழும்போது நம்முடைய சாயனை தன்னிறைவோடு நம்மோடு கலந்து விடுகின்றார். எமது குழந்தைகளை, நம்முடைய வாழ்வினுடைய ஆயுட்கோணம் வரை நம்மோடு இணைந்து நம்முடைய சுமைகளை அவர் சுமக்கின்றார். எமது குழந்தைகளை, இதனை ஆழமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய உள் மனதில் கர்ம வினைகளை வேரோடு சாய்க்கின்றார். ஜாதக வாசகங்களை செயலழிக்கவும் செய்கின்றார். பகவானை அவருடைய பாத கமலங்களில் முழுமையாக சரணாகதி அடைந்த ஒவ்வொரு பக்தருடைய ஜாதக வாசகங்கள் அனைத்தும் செயலழிக்கப்பட்டு அவனுடைய முழு ஆயுட்காலத்தில் அவன் என்னவெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதனை பகவான் திருத்தி எழுதுகின்றார். மரண ஓலையையும் திருப்பி அனுப்பக்கூடிய வல்லவராக பகவான் இருக்கின்றார். காலாய நமக, கால காலாய நமக. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக உள்வாங்குங்கள். காலனுக்கு காலனாகவும் இருப்பவர், காலத்திற்கு காலமாக ஒரு காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதனுடைய முழுமைத்தன்மையை
ஏற்று வடிவமைக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றார். காலாய நமக, கால காலாய நமக என்பதில் அஸ்ரோத்திர நாமாவளி வருகின்றது. ஒட்டுமொத்தமாக நாம் பார்த்தோம் எனால் வாழ்வினுடைய கர்ம வினைகளை அறுத்து அது இருந்த தடையும் கூட இல்லாமல் செய்து பகவான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மை நிலையை புகட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையை சாய்மயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வை தியானமாக்கி கொண்டு சாட்சியாக நம்மை அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். நித்திய பரமானந்த சுகம் கிடைக்கின்றது எமது குழந்தைகளே. பகவானுடைய பாத கமலத்தில் முழுமையாக சரணாகதி அடைந்த பிறகு நம்முடைய வாழ்வில் வேண்டுவது வேண்டாது என்று எதுவுமே இல்லாமல் போகின்றது. நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். நாம் என்கின்ற பார்வையில் நாமும் சாயும் ஒன்றாகிவிடுவோம். ஒரு சிறு காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் ஆழமாக உங்களை பகவானுடைய பாத கமலத்தில் பிணைந்து கொண்ட பிறகு அங்கே என்ன வேண்டியது, நடத்தி கொள்ள வேண்டியது, நடக்க வேண்டியது, செயல்பட வேண்டியது எல்லாமே பகவானை பார்த்து கொள்கின்றார். காற்றுக்கு அதனுடைய போக்கிற்கு இணையாக அசையும் அந்த கொடியை போன்று நம்முடைய வாழ்வில் இயக்கத்தன்மை செயல்பாடுகள் எல்லாம் பகவானுடைய நேரடி கட்டுப்பாட்டில். அவர் இசைக்க, அவர் இயங்க, அவர் இயக்க நாம் செயல்படுகின்றோம் எமது குழந்தைகளை. இதனை நீங்கள் ஆழமாக உள்வாங்கினால், உணர்ந்தால் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கின்றது. இங்கே உணர்தல், களத்தல், கரைதல் முக்கியமாக இருக்கின்றது. இணக்கம், இயல்பு, இயற்கை, நேசித்தல், இவ்வாறாக அந்த முழுமை இறையாற்றலுடைய தன்மை இவ்வாறாகத்தான் இருக்கின்றது. உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரசித்து உணர்ந்து புரிந்து உறைந்திட வேண்டும் பகவானுடைய அந்த முழுமை பேராற்றலோடு. அப்போது தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆகவே நாம் இங்கே வினை புரியவே தேவையில்லை எமது குழந்தைகளை. நாம் என்கின்ற தன்மையில் அனைத்தும் வினை புரியது, புரிவது, வினை புரிய வைப்பது, செயல்படுவது, செயல்பட வைப்பது, சொல் செயல் அனைத்தும் அவராக அங்கே அவருடைய தெய்வீக சைதனத்தின் மூலமாகவே அது புறப்பட்டு வருகின்றது. ஆகவே நாமும் அவரும் ஒன்றான பிறகு இங்கே நமக்கென்று எதுவுமே இல்லை எமது குழந்தைகளே. இது ஒரு அவஸ்தை. இது மிக ஒரு பேரானந்த, பரமானந்த, உயிர்ப்போடு கூடிய வாழ்க்கையை நாம் வாழ உணர்ந்து மேற்கொள்ள வேண்டும். பகவானுடைய பேராற்றலை உணர முற்பட வேண்டும். அவரோடு நாம் இரண்டர கலந்து அந்த உயிரை அன்பிற்காக நாம் இயக்கப்பட வேண்டும். அவ்வாறாக இருந்தால் மட்டுமே நாம் அனைத்தையும் உணர்ந்து நம்முடைய வாழ்வினுடைய மேன்மை நிலையை நாம் போற்றி பாதுகாக்க முடிய கூடிய தன்மைக்கு நாம் உயர்த்திக்கொள்ள முடியும். ஆகவே இயக்கம் இயங்க வைப்பவரும் அவராக இருக்கின்றார். இந்த நிலைகளெல்லாம் பின்பற்றுபவன் உண்மையான சாய் பக்தனாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜென்ம ஜென்மமாய் பகவான் கடைத்தேற்றம் அடைய செய்கின்ற நம்மை என்றென்றும் சாய் குழந்தைகளாக நாம் வளம் வர வேண்டும். சாய் அன்பிற்கு பாத்திரமாக நாம் நம்முடைய முழுமை தன்மையை உருமாற்றி கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே இந்த சாய் ரத்தினம், இந்த உயர்ந்த அன்பு சித்தன் அவருடைய உபதேச மொழிகளை நாம் முழுமையாக உள்வாங்கி அவருடைய முழுமை தன்மை உணர்ந்து கொள்ள நாம் முயற்சி எடுத்தோமேனால் அங்கே பகவான் முழுமையாக நாம் ஆட்கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதனை மிக ஆழமாக அவர் உற்று நோக்கி செயல்பட வைப்பார், அனுகிரகம் செய்வார். ஆகவே எதனையும் இங்கே பிரார்த்திக்க வேண்டிய அவசியமில்லை எமது குழந்தைகளை. பகவான் கூறுகின்றார், கடைநிலையாக ஒன்றை கூறுகின்றார். எமது குழந்தைகளை, நீங்கள் ஆத்ம சுத்தி செய்கின்ற தன்மையில் எவ்வளவோ தியானங்களை மேற்கொண்டு ஒரு தோல்வியையும் அயற்சியையும் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறாக தேவையில்லை. ஆத்ம சுத்தி என்பது சரத்தை சீராக்குவது மட்டுமல்ல, பாருங்கள், பஞ்ச இயந்திரங்கள் மூலமாக வெளிநோக்கி செல்லும் சக்தி நிலையை அகமான ஆத்மாவினுடைய பக்கம் திருப்புதல். இதை ஆழமாக கேளுங்கள். ஐம்புலன்கள் வழியாக வெளிநோக்கி செல்லும் சக்தி நிலையை அகமான ஆத்மாவின் பக்கம் திருப்புவதே ஆத்ம சுத்தி என்று பகவான் கூறுகின்றார். திருப்புதல் என்பது பார்த்தலை குறிக்கின்றது. இதுவரை நாம் எதை, யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக செய்தோம், அதாவது ஸ்தூலத்திற்காகவா அல்லது சுஷமத்திற்காகவா, இல்லை எதற்காக செய்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். கடந்து வந்த வாழ்க்கை பாதையினுடைய அத்தனை நிலையையும் சந்தித்த அனுபவங்கள், கொடுத்த பாடங்கள், உறவுகளுடைய உண்மைத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொன்றையும் காம்பிலிருந்து பூ விழுவது போல விளக்கிக் கொண்டே செல்லும் போது அவ்விடம் பூஜ்யமாக இருக்கின்றது. பூஜ்யமானது
வெட்ட வெளி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார். பூஜையுமே வெட்ட வெளி, வெட்ட வெளியை பற்றி வார்த்தைகளுக்குள் வடித்துவிட முடியாது என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே அந்த வெட்ட வெளி என்பதை நீங்கள் எப்பொழுது அந்த நிலை உணர்வீர்கள் என்றால், நான் என்கின்ற சரீரபவன் இழக்கும்போது உங்களை சாட்சியாக வைத்து கொண்டு நீங்கள் அனைத்து நிலைகளையும் செயல்பாடுகளையும் மேற்கொள்ளும் பொழுதுதான் அந்த முழுமையான ஒரு இடைவெளியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும், சரீரபவனை இழக்க முடியும் என்று பகவான் கூறுகின்றார். ஆகவே நீங்கள் யாருக்காக எந்த விஷயத்தை செய்தீர்கள், கடந்து வந்த வாழ்க்கை பாதையினுடைய சந்தித்த அனுபவங்கள், அது கொடுத்த பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, உங்களை தாக்கின ஏக்கம் கொண்ட ஆவல் கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதெல்லாம் மிக நுணுக்கமாக ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அதிலிருந்து நீங்கள் விலக்கிக் கொண்டே செல்லும்போது தான் உங்களுக்குள் ஒரு இடைவெளி ஏற்படுகின்றது. எதையும் சாட்சியாக பற்றில்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை. ஆகவே இங்கே எதனையுமே நாம் தனித்து ஒரு விஷயத்தை கூறிவிட முடியாது. ஒவ்வொன்றையும் செய்யும்போது நமக்குள்ளே அது ஒரு கண்ணாடியாக எதனை உள்வாங்க வேண்டும், எதனை வெளியிட வேண்டும், என்ன செய்தால் அதனுடைய பாதிப்பு வருகின்றது என்பதெல்லாம் நமக்கு மிக ஆழமாக நமக்கு நாமே உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு குறிப்பிட்ட தன்மைக்கு மேலே நாம் சத்குருவோடு பிணைந்து கொண்ட பிறகு அது தானாக நடக்க ஆரம்பிக்கின்றது. இது சூக்ஷமம் என்பதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சூக்ஷமமாக அது அவ்வாறாகத்தான் நடக்கின்றது. சற்று நீங்கள் நான் என்கின்ற தன்மையின்றி, சரீரபாவனையின்றி உங்களை சாட்சியன் என்று கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அனைத்தையுமே புரிய ஆரம்பிக்கும். மையத்தில் நின்று நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டால் மூன்றாவது நபராக, அதாவது சாட்சியாக, நீங்கள் காணும் பொருள்களையும் செயல்பாடுகளையும் எண்ணெதிர்களையும் போராடாமல் எதிர்ப்பென்று கையாள கற்றுக்கொண்டால், பார்க்க கற்றுக்கொண்டால் அங்கே அதனுடைய முழுமை தன்மை உங்களுக்குள் மிக ஆழமாக புரிய ஆரம்பிக்கும். இதனை வார்த்தையால் குறிவிட முடியாது. பிறரை போன்று இல்லாமல் உங்களுக்கு சற்று ஒருபடி மேலே சென்று அனைத்து விஷயங்களுடைய நிலையும் புரிய ஆரம்பித்து எது நல்லது எது கெட்டது, எந்த வழியில் செல்ல வேண்டும் எந்த வழியில் செல்லக்கூடாது, எந்த மனிதர் எவ்வாறு இருக்கின்றார்கள், எந்தெந்த மனிதர்கள் இதற்காக நம்மை அணுகுகின்றார்கள், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக பேசுகின்றார்கள், ஏன் இவ்வாறாக பேசுகிறார்கள் என்பதெல்லாம் மிக ஆழமாக உங்களால் உள்வாங்கி உட்கிரகித்து உங்களை மிகச்சரியான பாதை வழிநடத்துக் கொள்ள ஒரு ஏதுவான வழியாக அமைகின்றது. எப்பொழுது என்றால் நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுது, மையத்தில் நின்று பார்க்க படும்பொழுது நீங்கள் ஒரு பார்ப்பவனாக, அந்த முழுமைத்தன்மை உணர்ந்தவனாக, இறை இயங்குவதற்குள்ள இடைவெளியை அளிப்பவராக, சரீரபாவனையை விடுத்தவராக, நாம் என்கின்ற தன்மையில் குருவோடு ஒன்றாகி நீங்கள் ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்வதற்கு உள்ள அனைத்து வழிகளையும் நிலைகளையும் இது உங்களுக்கு கொடுக்கின்றது. ஆகவே நீங்கள் உங்களை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யார் சொல்லி உங்களுடைய நிலையானது மாறாது. உங்களுக்கு நீங்களே குருவாக, ஒரு ஆசிரியராக. இதைத்தான் பகவான் போதிக்கின்றார். தன்னைத்தானே பயன்படுத்தி கொண்டு ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் தன்னுடைய குழந்தைகள் என்பதற்காகத்தான் பகவான் பல்வேறு விஷயங்களை எளிமையாக புரியும்படியே மிக யதார்த்தமான வாழ்வில் தத்துவங்களை கூறி அதற்கு இணையான வாசகங்களை அளிக்குமாறு பல்வேறு விஷயங்களை பார்த்தீர்களானால் சாய் சரித்திரம் கூட அவ்வாறாகத்தான் இருக்கும். புரிபடாத ஒரு மறைபொருள் விளக்கத்தை அவர் கூறவில்லை. எல்லாம் யதார்த்தமாக நம்முடைய வாழ்வியல் இயக்க தன்மைகளோடு கூடிய உட்கத்துகளையும் ஓமானங்களையும் கூறியே நம்மை மிகச்சிறந்த ஒரு கர்ம யோகியாக முதலில் மாற்றிக்கொண்டு பிறகு நாம் ஒரு சிறந்த உயர்ந்த இறைப்பண்புகளோடு வாழ்ந்து கடைநிலையில் பிறவா நிலையையும் அடைய செய்யவே பகவான் மிக ஆழமாக நமக்கு உருவேற்றி கொண்டு போராடுகின்றார். ஆகவே அவரை போராட விடாமல், குருவிற்கு குருவி நாமத்திற்கு பங்கம் ஏற்படாமல், குருவினுடைய உபதேச மொழிகளை கேட்டு உள்வாங்கி முடிந்தளவு பின்பற்றிட முயல வேண்டும். அவ்வாறு பின்பற்ற முடியாவிட்டாலும் அதனையும் முழுமை சரணாதி செய்துவிட்டு குருவினுடைய பாத கமலத்தில் நாம் காத்திருப்போம். குரு கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி வாழ்வில் இயக்க செயல்பாடுகளில் இயக்க முறைகள் யாரெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கலப்பதற்குரிய அனைத்து விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். சாயியை பணிவோம், சாயினில் வாழ்வோம். அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவனம் அனைவரும் துணையாக இருப்போம். வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க. ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக். நன்றி, வணக்கம்.
சா.